விநாயகனே உன்னை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, நியாய முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2023 திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார். இன்னைக்கு நாள் முழுதுமே மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்காக இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தால் இந்த மூக்கு இந்த அரிப்பு அரிக்குதே, தேய்க்க முடியலையே அப்படின்னு இந்த மூக்கு சிந்துறதும், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை, தலை வலியுது அப்படின்னு, சிந்து பைரவி படத்துல ஜனகராஜ் அவர்களுடைய தலை எவ்வளோ பெருசு போகுமோ அவ்வளோ பெருசு போயிட்டு அதுக்கப்புறமா சின்னதா வந்து இந்த ரகசியத்தை சொல்லவும் முடியல, தக்க வச்சுக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, வாயை திறந்து துப்பில்லைன்னா அதுக்கும் இடம் இல்லாம வலி இல்லாம யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. இப்படி இந்த தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறத ஒரு அர்த்தமா சொல்லிடலாம். சார் நீங்க சந்திராஷ்டமோன்னு தெரியுது சார், இதுக்கு என்ன பர உபகாரம், இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பிரார்த்தனைகள், இத்தனை தெய்வம் இருக்கு, நான் எந்த சாமி கிட்ட போகட்டும் அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது. என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா, யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, இப்படி ஈர காத்துலயே ஈர தண்ணிலயே ஆனா தானே நமக்கு சளிங்கிறது பிடிக்கும், தலபாரம்ங்கிறது வரும், காது மூக்கு தொண்டையெல்லாம் அரிக்கும், மூக்கு அரிக்கும், அப்புறம் தும்மல் வரும். அது மாதிரி இன்னைக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா மீது பாடப்பட்ட, அந்த கண்ணபிரான் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுல கேட்டுட்டு, அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட லீலைகளை போன்ல டிபியா வச்சு பார்க்கறதும், எந்த காட்சியை வேணா டிபியா வச்சு பார்க்கறதும், வாய்ப்பு கிடைத்தால் அந்த கிருஷ்ணரோட சன்னதியில இனிப்பு பொருள், பழங்கள், கிறிஸ்மஸ் திராட்சை, உலர் திராட்சை இதெல்லாம் நிவேதனமாக கொடுத்துட்டு, அதன் பிறகு துளசி தாமரப்பூ இதில் ஏதாவது முடிந்ததை சமர்ப்பணம் செய்துட்டு, அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்தோட பாதிப்புலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த அரிப்புங்கிறது இருக்காது அப்படிங்கிறத, அரிப்புன்னா நை நைங்கிறாங்கல்ல அதுதான், அது இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திர பகவான் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரப்போகுது? எப்பவும் போலவே மேஷராசியை பொறுத்த வரையிலும் ஒரு ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இந்த இட்லி குண்டான எடுத்து பார்த்து வெந்துச்சா வேகலையா, வந்துச்சா வரலையா, நொந்துச்சா நோகலையா அப்படின்னு, பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரல சார் அப்படின்னு, பணம் வந்துருச்சுன்னா 5ங்கிற இடத்துல 3, 3ங்கிற இடத்துல 2, 2ங்கிற இடத்துல 1, ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணற எப்படியாவது தாண்ட வச்சிருங்களேன்னு, இந்த சரங்கை ஒலி கமலஹாசன் மாதிரி ஒரு பாதி மேட்டர்ல பரதநாட்டியம் இல்லை டான்ஸ் ஆட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம எகிரி நிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை மேஷராசி நேயர்கள் கேட்கணும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஸ்பிளாஷி கலரு, இந்த மிட்டாய் கலரு, இந்த மிட்டாய் மணி, அதுக்கப்புறமேல் இந்த ஆரஞ்சு, அப்புறம் இந்த நீல கலர் சொக்கா, பச்சை கலர் பேண்ட்டு, சிவப்பு கலர் சொக்கா, அதான் என்னையா கலர் காம்பினேஷன், இந்த கலர் காம்பினேஷனா அப்படின்னு, இப்படி நிறங்களை பார்த்து கலர் காம்பினேஷன் எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே அப்படின்னு, இந்த ஈரம் அப்படிங்கிற விஷயம் வரப்பவே குளிச்சு அப்படியே போகிறது, ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருளை தெரியாமல் எடுத்து சுவைத்துடுறது, டக்குன்னு கிடுகிடுன்னு குடிச்சிடுறது, அப்புறம் இந்த ஐஸ் போட்ட கரும்புச்சாறு, இளநீர் பதார்த்தம், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், இது போன்ற பொருட்கள் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பை தருவதற்கான பிராப்தம், மூக்கு அரித்து தும்மல் வருவது, இங்கே தும்மினா பக்கத்து தெருவில் நச்சுன்னு கேட்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது, இப்படி சங்கோச்சப்பட்டு எக்ஸ்கியூஸ் மீன் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது இன்னைக்கு கேட்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பஞ்சம்ங்கிறது இருக்காது. வீரனுக்கு இதெல்லாம் சகஜம் அப்படின்னு ஒரு வெற்றியை தேடி போக வேண்டிய தருணம், அதில் உங்களுடைய பொன் எழுத்துக்களை பொறிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் டெஃபினட்டாக இருக்கும். இன்னைக்கு வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம்,
ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு 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 உங்களை நீங்களே கைத்தட்டி தோளை தட்டி பாராட்டி கொள்வதற்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்கள்ட்ட நல்ல கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், உறவுகள் இடையே உன்னதம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம், உருவ மாற்றம் இதெல்லாம் பார்த்து ஆகான வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த 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 மாற்றத்தை நான் ஏற்றுக்கணுமாங்கிற கேள்வி மிருகராசி நேயர்கள் மனசில் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் ஒரு ஒரு நாலு பேரையாவது கூப்பிட்டு ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு இனிப்பு கொடுக்குற அளவுக்கு செய்திகள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். இதை யாருக்கிட்டையாவது சொல்லும் போல என் வாய் நமனமங்குதே கார்த்திக் சார், காது தான் கிடைக்க மாட்டேங்குது சொல்றதுக்கு அப்படின்னு. இந்த தனித்தவளு தனித்தவளுங்கிற மாதிரி நீ கொஞ்சம் தனியாக விட்டுரு வைங்க, உட்காந்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள்ங்கிறது தான். ஆனால் நல்ல கவலை தான், யாருக்கிட்ட இதை சொல்றது, யாருக்கிட்ட பேசுறது, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு குறைய பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது. மையிட்ட கண்ணே உன்னை மறந்தா விடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஞாபக மறதி அப்படிங்கிறது அவ்வப்போது ஒரு ஆமா கார்த்திக் சார் ரீசார்ஜை மறந்துட்டேன், ரீஇம்பர்ஸ்மெண்ட்டை மறந்துட்டேன், பில் அனுப்ப மறந்துட்டேன், ஞாபகம் வரும்போதே டக்கு நல்ல வேலை காலையிலே ஞாபகப்படுத்திட்டீங்க, இந்த அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனில் ஜிபே எடுக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணிடுங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. அதே மாதிரி பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், புராதாரணம், ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ், கோவில் வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ஆலய தரிசனங்கள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள், திருநாம சங்கீர்த்தனங்கள், அதே மாதிரி திருநாம உச்சாடனம் அப்படிங்கிறது, திருவடி சரணம் அப்படிங்கிறது, இந்த திருப்பாதத்தை தெய்வத்தோட பாதத்தை தேடி போய் சரணாகதி அடையக்கூடிய டைம் பீரியடுகள், நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த சமயோஜித புத்தி, அதே மாதிரி குழந்தைகள் விதத்தில் நிறைய ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இவங்க எப்படியும் தன்னை காப்பாற்றிக்க போகிறாங்க. அடுத்து இருக்க காலங்கள்லாம் போட்டி பொறாமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமே, இதுலேருந்து எப்படி இவங்க சமாளித்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மனசில் நிறைய இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள், அதற்கான சாமான்கள், ஊதுபத்திலாம் கூட ஒரு பெரிய பாரமாக தெரியும் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை, வாகனம், சௌக்கியம், சுபங்கள், சூழ் வியாபாரம் இதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தாய், தாய்வழி உறவுகள், தாய் மாமனுடைய துணைவியார், பிள்ளைகள், அத்தை அத்தை மகன்கள் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு ஒரு கொடி உயர்த்தி உங்களுக்காக பிடித்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி. இப்படி உறவுகள் நம்மளை ஒசர்த்தி பார்த்துட்டாங்க, உயர்த்தி தூக்கிட்டாங்க அப்படின்னா அதை விட ஆனந்தம் அப்படிங்கிறது வேற எதுவும் இருக்காது. மருந்து, மாத்திரை, மல்லிகை இதில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதும், அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறதுலேருந்து கன்னிராசி நேயர்கள் தங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அதெல்லாம் நானே பெரிய எக்ஸ்பர்ட்டு, நான் எப்பேற்பட்ட ஆள், இது இப்படி தான், இது அப்படித்தான் அப்படின்னா நேரங்காலத்துக்கு மிஞ்சி தான் இதெல்லாங்கிறத கன்னிராசி நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே, என்ன இதெல்லாம் இப்படியா போட்டு வைப்பீங்க, இதெல்லாம் இப்படியா வச்சுருப்பீங்க, இதெல்லாம் இப்படி தான் விட்டு வச்சுருப்பீங்களா அப்படின்னு, அப்படி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கைவிளக்கு ஏந்திய காரிகைங்கிற மாதிரி மாப்பும் கையுமா நம்மளே எல்லாத்தையும் கிளீனிங்க்கு எடுத்துடணும். அதே மாதிரி பொருட்களை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுலையும் வீட்டில் இருக்க உபகரணங்களை சுத்தம் பண்ணுறதுலையும் இன்னைக்கு கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி குதிரை போருக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, அந்த ரெடி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்காக டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி வட்டித்தொகை, வாடகை தொகை, சீட்டு தொகை, பண பரிவர்த்தனைகள் கொஞ்சம் ஒரு தொய்வுங்கிறது இருக்கும், பட் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வந்து சேர்ந்துடும். மாலை போதில் இரண்டு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒன்றே ஒன்று, பிடிவாதத்தை மட்டும் விட்டுருங்க. வாதத்துக்கு மருத்துவத்தில் மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. பாவத்திற்கு ஜோதிடத்தில் விமோச்சனம் உண்டு, அகம்பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. என்னால் மட்டும்தான், நான் தான், நான் எப்பேற்பட்டாலும், என் திறமை என்ன, என் கெடிகாரத்தனம் என்னன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிக்கலில் போய் சிக்கிக்கக்கூடிய விஷயம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காக அது விருச்சிகராசி நேயர்களே, இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்த்துட்டு ஒன்றுக்கு நாலு தடவை யாரையாவது ஒருத்தரை கேட்டு கவனமாக அதன்படி அந்த பாதையில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லை விபரீதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தேக பயிற்சி, யோகாசன பயிற்சி இதுக்கெல்லாம் நேரம்ங்கிறது இருக்காது தான் ஆக்சுவலாக. ஆனாலும் நாம் கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒதுக்கி அதன் மீது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உடல் நலத்தில் அதிக கவனம் அப்படிங்கிறத விருச்சிகராசி நேர்களுக்கும், சுவர் இருந்தால் தான் சித்திரம், நேரா நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது ஒரு அக்கறை அப்படிங்கிறத அவர்கள் எடுத்துக்கணும். எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் போகலான்னா அதுக்கு எதுக்கு இந்த உலகம், கால நேரம்,
அப்புறம் உச்சிகாலம் காலை மாலை இரவு அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மருந்து மாத்திரையோட அலட்சியம்ங்கிறது கூடவே கூடாது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க சாமியை தூக்குங்க, தூக்காம போங்க. நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க பூஜை பண்ணுங்க, பண்ணாம போங்க. எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்தே ஆகணும் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் பூஜை புலதுக்கார விட்டு மணி அடிச்சுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் ஒரு கேப் விடுங்க, ஒரு பிரேக் விடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி வைராக்கியம்ங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். ரெகுலரா போற பாதையிலிருந்து ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது வாழ்க்கை முறையிலையும் இருக்கும், போய் சேர வேண்டிய தருணங்கள்லையும் இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல கலந்தாய்வு, வாத விவாதம், ஒரு கோபதாபம், இதுதான் லேட் ஆகிட்டே போகுது. இவ்வளோ அதெல்லாம் ஜவ்வு மிட்டாயி கூட கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், இது என்ன இந்த இழுவை இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செய்கைகளையோ நம்மளுடைய செயல்பாடுகளையோ நம்மளுடைய திறமையோ யாரோ ஒருத்தர் குறைச்சி சொல்லும்போது வரும் பாருங்க ஒரு கோபம். இன்னைக்கு அந்த கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை மகர ராசி நேர்களே வெளியில் காட்டிடாதீங்க. கோபத்தை மறைச்சு வைங்க. கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எடுக்கிறது நல்லது. சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலாம் இருந்ததுன்னா அதை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இல்லை வந்து பாரு, வச்சு பாரு, எடுத்து பாருன்னு உச்ச சாயலில் குரலில் கத்திட்டீங்கன்னா அப்செட் ஆக போகிறது நீங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. கொஞ்சம் லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க தான் இருந்தாலும் அனுசரித்து போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்காக வந்து சமாளிஃபிகேஷன். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள். கொஞ்சம் நடிக்கணும், கொஞ்சம் குனியணும், வளையணும், ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணணும், இந்த பம்மணும் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேர்களுக்காக வந்து கொஞ்சம் பம்மிடுங்களேன், போய் தொலையுது. குழந்தை பையன் ஒரு வணக்கத்துக்கு ஆசைப்படுறாங்க, கொடுத்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னு, இந்த வணக்கத்தை போடுறேன் அப்படின்னு, வணக்கத்தை வைக்கிறேன் அப்படின்னு, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய வளைந்து கொடுத்து நானல் போல் வளைவது தான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு அப்படி வளைஞ்சு கொடுத்து போனால் டெஃபினட்டாக எல்லா காரியங்களையும் ஜெயிச்சுடுவீங்க. நடிகனா, நடிகன்டா நீ இன்னைக்கு நடிகன் அப்படின்னு கும்பராசி நேர்களே நடிப்புங்கிறது இன்னைக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியம் எல்லாமே டக்கு டக்குன்னு முடியறதுக்கான பிரார்த்தங்கள் இருந்தாலும் ஒரு டென்ஷன், படபரப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி சட்ட நடவடிக்கைகள், பஞ்சாயத்துகள், வம்பு வழக்கெல்லாம் இருந்தாலும் தைரியமாக பேசுங்க, உங்கள் பக்கம் தான் அது ஃபேவராக முடியும். ஆனால் அந்த பேசும்போது வரக்கூடிய இரிட்டேஷன், ஒரு அப்செட் ஆகக்கூடிய தருணங்கள், என்ன இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்களா, அடுத்து இன்னது நடக்க போகுது, இன்னது வரப்போகுது, இன்னது போக போகுது அப்படிங்கிறத எடுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற நிலை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், இதன் மீது வாசனாதி திரவியங்கள், இதன் மீது கொண்ட மோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறையாது. இதற்கான செலவு அப்படிங்கிறது நல்ல செலவாக தான் இருக்கணும். அந்த வாகனத்தை கழுவுறது, இந்த வாகனத்தை கழுவிட்டா ராசி போயிடுங்கிறது, இந்த வாகனத்தின் மீது அதிக விரயம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இன்றைக்கி நல்லா பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த வாகனத்தை பார்க்கிங் செய்கிறதுக்காக சுற்றி வரக்கூடிய தருணங்கள், எங்கே நிறுத்தலாம், எங்கே வைக்கலாம், எங்கே எடுக்கலாம், எங்கிட்ட திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தருணம் எல்லாமே மீனராசி நேர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரது மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனோட இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, உறையூர் வெக்காளியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம்.